வணக்கம். நியூ மன்னார் செய்திகள். மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் மகாசிவராத்திரி நிகழ்வு. வரலாற்று புகழ்பெற்ற மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் 2024 ஆண்டிற்கான மகாசிவராத்திரி நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்று வரும் நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இன்றைய தினம் உலகம் முழுவதும் இருந்து வருகை தந்த சிவபக்தர்கள் மன்னார் பாலாவியில் நீராடி பாலாவி தீர்த்த நீரை திருக்கேதீஸ்வர ஆலயத்தினுள்ள மகாசிவலிங்கத்திற்கு நீர்வாத்து நெய்விளக்கு ஏற்றி வேண்டுதல்கள் மற்றும் நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர். அத்துடன் சிவராத்திரி நிகழ்வுகளை முன்னிட்டு சிவராத்திரி திருப்பணி சபையின் ஏற்பாட்டில் சிவராத்திரி நிகழ்வுகளை முன்னிட்டு திருக்கேதீஸ்வர திருப்பணி சபையின் ஏற்பாட்டில் பல்வேறுபட்ட இந்து கலாச்சார நிகழ்வுகள் அறநெறி சொற்பொழிவு நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றது. இலங்கை மற்றும் ஏனைய நாடுகளில் இருந்து சுமார் 800,000 அதிகமான பக்தர்கள் இன்றைய தினம் சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள www.newmannar.lk என்கின்ற எமது இணையதளத்தினூடாக அபிஷேகம்.
திருக்கேதீஸ்வரம் என்றது ஒரு புராதனமான பஞ்ச ஈஸ்வரங்களிலே ஒன்றாக காணப்படுகிறது. அதேபோன்று பல்லவர் காலத்திலே ஆறாம் எட்டாம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த திருஞான சம்பந்தர், அதேபோன்று சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களினாலும் பாடப்பெற்ற ஒரு தரமாகவும் இந்த திருக்கரிசனம் வழங்குகிறாரு. இரண்டாம் இடம் முரளிதரன் துவாரகி. முரளிதரன் துவாரகி. மூன்றாம் இடம் ஸ்ரீதரன். முதலாம் இடம் புருஷோத்தமர் சுபீர்தா. யார் கொடிகாம மனசினர் வித்தியாலயம். கீழ்பிரிவு மூன்றாம் இடம் மோகனதாஸ். பாடசாலை மதுசியா தமிழ்ச்செல்வன். முதலாவது திரமாகரன்